படத்தில் மொத்தம் ஐந்து பார்த்திபன்கள் நடித்துள்ளனர். கதைக்களம் சிறு வயதில் நடந்த பிரச்சினைகளை கடந்து வந்த ஒருவருக்கு இந்த சமூகம் என்ன கொடுத்திருக்கிறது என்பதை குறிக்கும் படம். விமர்சனம் இரவின் நிழல் சினிமா ஃபைனான்சியராக இருக்கும் நந்து பார்த்திபன் தனது மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறார். இவரிடம் திரைப்படம் எடுப்பதற்காக வட்டிக்கு பணம் வாங்கும் இயக்குனர் சில சிக்கல்களால் பணத்தை திருப்பி தர முடியாத சூழல் ஏற்பட அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். இறந்த இயக்குனரின் தற்கொலைக்கு நந்துதான் காரணம் என நினைத்து நந்துவின் மனைவி குழந்தையுடன் அவரை வெறுத்து வீட்டை விட்டு வெளியேறுகிறார். இதனிடையே இவரை கைது செய்ய போலீஸ் துரத்துகிறது. எல்லோரையும் இழந்து வாழ்க்கையில் பல துயரங்களை சந்தித்த சூழலில் பாழடைந்த ஆசிரமம் ஒன்றில் நந்து மறைந்து கொள்கிறார். நந்துவின் வாழ்க்கை எப்படி தொடங்கியது? இந்த சமூகம் அவருக்கு கொடுத்தது என்ன? என்ன என்ன பிரச்சனைகளை எல்லாம் அவர் சந்தித்தார் என்பதே படத்தின் மீதி கதை. நான் லீனியர் திரைக்கதையில் ஒரே ஷாட்டில் புது முயற்சியாக அவர் இந்த படத்தை இயக்கி இருப்பதாலே அவருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்படுகிறதோ அதை தாண்டி இப்படி ஒரே ஷாட்டில் எடுத்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்திபனின் உழைப்பு படத்தின் மூலம் உணர முடிகிறது. கதையின் தேர்வும் திரைக்கதை வடிவமும் விறுவிறுப்பாக அமைந்து படத்தின் கவனத்தை சிதற விடாமல் கவனித்துக் கொள்கிறது. படத்தை இயக்குவது மட்டுமில்லாமல் இப்படத்தில் நடிப்பதிலும் அவர் கவனம் செலுத்தியிருப்பதால் கூடுதல் சுமையை சுமந்து படத்தை கொடுத்துள்ளார். சில இடங்களில் தொய்வு இருந்தாலும் படத்தை விட்டு பார்வையாளர்கள் விலகி செல்லும்படி இல்லை. பார்த்திபன் 8 வயது சிறுவனாக தோன்றி இளம் வயது வாலிபனாக நடுத்தர வயது மனிதனாக என்று பல்வேறு காலகட்டத்தில் தோற்ற பொருத்தத்தோடு கூடிய நடிகர்களை நடிக்க வைத்திருக்கிறார். அந்தந்த வயதிற்கு ஏற்ப ஒவ்வொரு காலகட்டத்தில் நந்துவாக நடித்து அனைவரின் பாராட்டுக்களையும் இவர்கள் பெற்றுள்ளனர். முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் ஜோஸ்வா, பிரவீன்குமார், சந்துரு, ஆனந்த் மற்றும் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் அவர்களின் பணியை சிறப்பாக செய்து முடித்துள்ளனர். இதில் நடித்த அனைவருமே இயக்குனர் பார்த்திபன் மனதில் இருந்த நாயகர்களை அப்படியே தத்ரூபமாக பிரதிபலித்து கைத்தட்டல் பெற்றுள்ளனர். எந்தெந்த காட்சிகளுக்கு எவ்வளவு முகபாவனைகளும் நடிப்பும் வசன உச்சரிப்பும் தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான அளவில் அதுவும் ஏதாவது ஒரு இடத்தில் தெரியாமலோ தெரிந்தோ எந்த தவறு செய்தாலும் படத்தை முதலில் இருந்து தான் எடுக்க முடியும். அப்படி இருக்கும் சூழலில் தனக்கு கொடுத்த வேலையை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அதே சமயம் கவனமாகவும் செய்து ரசிகர்களின் கவனம் பெற்றுள்ளனர். அதேபோல் நாயகன் நந்துவிற்கு 3 கதாநாயகிகள். அவர்கள் முறையே சினேகா குமாரி, பிரிகிடா சாக்கா, சாய் பிரியங்கா ரு தாகியோர் ஒவ்வொரு காலகட்டத்தின் நாயகிகளாக நடித்துள்ளனர். இவர்களும் எந்த ஒரு இடத்திலும் அசகாமல் பிசகாமல் தெளிவான நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி கவனம் ஈர்த்து உள்ளனர். குறிப்பாக தெலுங்கு பேசி நடித்திருக்கும் பிரிகிடா சாக்கா அழகான நடிப்பை வெளிப்படுத்தி காட்சிகளுக்கு உயிரூட்டியுள்ளார். இவர்களுடன் இணைந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரோபோ சங்கர், வரலட்சுமி, ரேகா நாயர் மற்றும் இன்னும் சில நடிகர்கள் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிரமமின்றி சிறப்பாக செய்து ரசிக்க வைத்துள்ளனர். இப்படி ஒரு படத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது டெக்னிக்கல் டீம் மட்டுமே. அவர்கள் இல்லையேல் இப்படம் இல்லை. இப்படி ஒரு சாத்தியமில்லாத படத்தை சாத்தியமாக்கியதற்கு பக்கபாலமாக இருந்த ஒளிப்பதிவாளர் ஆர்தர் வில்சன் அண்ட் டீம், இசைப்புயல் ஏ ஆர் ரகுமான் அண்ட் டீம், கலை இயக்குனர் விஜய் முருகன் அண்ட் டீம் ஆகியோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். கதாநாயகிகளாக நடித்திருக்கும் சினேகா குமாரி, சகாய பிரிகிடா, சாய் பிரியங்கா ரு தாகியோரின் நடிப்பு படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்துள்ளது. பார்த்திபனின் மனைவி சிலக்கம்மாவாக வரும் சகாய பிரிகிடா, காதலி சினேகா குமார் ஆகியோர் மனதில் நிற்கிறார்கள். குறிப்பாக தெலுங்கு கலந்து தமிழ் பேசி நடித்திருக்கும் சகாய பிரிகிடா யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி படத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளார். பரமானந்தா சுவாமியாக ரோபோ சங்கரும் அவரது சிஷ்யை பிரேமகுமாரியாக வரலட்சுமியும் நிகழ்காலத்தை பிரதிபலிக்கின்றனர். ரோபோ சங்கர் சில காட்சிகளே வந்தாலும் ரசிக்க வைக்கிறார். வரலட்சுமி கொடுத்த வேடத்தையும் வேலையையும் சரியாக செய்திருக்கிறார். ஒளிப்பதிவு இயக்குனர் ஆர்தர் வில்சன் பெரிய தூணாக இருந்து பார்த்திபனின் கனவை பதிவு செய்திருக்கிறார். ஏ ஆர் ரகுமானின் இசையில் விரக்தி, வெறுப்பு, துயரம் என்று கலவையாக ஒலிக்க செய்து பாவம் செய்யாதிரு மனமே பாடலில் நம்மை கரைக்கிறார். குறிப்பாக ஏ ஆர் ரகுமானின் காயம், மாயவா, பாவம் செய்யாதிரு மனமே ஆகிய பாடல்கள் மனதை வருடுகின்றன.
அதேபோல் காட்சிகளுக்கு உயிரூட்டும் படியான ஆழமான பின்னணி இசையை அசால்ட்டாக கொடுத்து படத்தை உலகத் தரத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார். இப்படத்தின் யூஎஸ்பி ஆக பார்க்கப்படுமே ஆர் ரகுமான் அதற்கான வேலையை செவ்வனே செய்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்துள்ளார். இவரது பின்னணி இசை காட்சிகளை எலிவேட் செய்து பார்ப்பவர்களுக்கு மனதில் படத்தை எளிதாக கடத்தும் படி செய்துள்ளது. அதேபோல் ஆர்தர் ஏ வில்சன் ஒளிப்பதிவும் விஜய் முருகன் கலை இயக்கமும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு காட்சியும் அடுத்த காட்சிக்கு எடுத்து செல்லும் டிரான்சிஷனை சிறப்பான முறையில் அமைத்து பல்வேறு விருதுகளுக்கு தகுதியான வேலையை உலகத் தரத்தில் செய்துள்ளனர். ஒரே ஷாட்டில் அதுவும் நான் லீனியர் பாணி திரைக்கதையில் ஒரு படத்தை கொடுப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படும் இச்சூழலில் அதை சர்ரு ரசிக்கும்படி கொடுப்பதற்காகவே இரவின் நிழல் படத்தை கண்டிப்பாக கொண்டாடலாம். சாதாரணமாக ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்படுகிறது, அதற்காக உழைக்கும் கலைஞர்கள் சந்திக்கும் இன்னல்கள் எவ்வளவு, அதுவும் பல நாள் பல இடங்களில் படப்பிடிப்புகளை நடத்தி அனைவரையும் ஒன்று சேர்த்து வேலை வாங்கி அதில் தவறுகள் நடக்காத படி பார்த்து கொண்டு அந்த படத்தை வெற்றி பெற வைப்பதற்கு ஒரு இயக்குநரின் போராட்டம் என்பது சொல்லில் அடங்காத ஒரு மாபெரும் செயல். இப்படியான சினாரியோவில் உருவாகும் படங்களே பல நேரங்களில் வெற்றி பெறாமல் போகிறது. அப்படி இருக்கும் இந்த சூழலில் ஒரு படத்தை ஒரே ஷாட்டில் அதுவும் நான் லீனியர் பாணியில் கொடுத்து அதை ரசிக்கவும் வைத்து வெற்றி பெறவும் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்துள்ளார் இயக்குனர் நடிகர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். அது எப்படி நான் லீனியர் பாணியில் அதுவும் ஒரே ஷாட்டில் ஒரு படத்தை எடுக்க முடியும் என்ற கேள்விக்கு படம் ஆரம்பித்து காட்டப்படும் 30 நிமிடங்கள் அடங்கும் மேக்கிங் வீடியோவில் சிறப்பாகவும் நெகிழ்ச்சியாகவும் பதில் கூறியுள்ளார். இதன் பிறகு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முழு படம் ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 93 நிமிடங்கள் ஓடும் இந்த படத்தில் பெரும்பாலான இடங்களில் அயர்ச்சி ஏற்படாதவாறு ரசிக்கும்படியான திரைக்கதை அமைத்து அதில் வெற்றி பெற்றுள்ளார் இயக்குனர் பார்த்திபன். அதுவும் கதை யோசித்த விதத்தை மிகவும் கவனமாகவும் கெட்டிக்காரத்தனமாகவும் திரைக்கதை அமைத்து ஒரு மனிதன் தன் வாழ்நாளின் கடைசி கட்டத்தில் இருக்கும் பொழுது தன் வாழ்க்கையை ரீவைண்ட் செய்து பார்க்கும்படியான கதை அமைப்பை கொடுத்திருப்பதால் சிங்கிள் ஷாட் பாணியில் நான் லீனியர் திரைக்கதையில் இப்படத்தை கொடுக்க இக்கதையும் நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்துள்ளது. இருப்பினும் டெக்னிக்கல் விஷயங்கள் மற்றும் படம் எடுக்கப்பட்ட விதம் ஆகியவை நமக்கு கூஸ்பம் கொடுத்தாலும் படத்தின் பிற்பகுதியில் வரும் காட்சிகள் அழுத்தமாக இல்லாமல் அப்படியே கடந்து செல்வதாலும் ஆங்காங்கே சர்ரு அயர்ச்சியை கொடுப்பதாலும் சில நெருடல்கள் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியவில்லை. காட்சிகளையும் இன்னமும் கூட அழுத்தம் நிறைந்த வேகமான திரைக்கதையோடு கொடுத்து இருந்திருக்கலாம். அதேபோல் படத்தில் இடம்பெற்ற சில வல்கேரிட்டி நிறைந்த காட்சிகள், மிகவும் ராவான பச்சை பச்சையாக பேசும் வசனங்கள் ஆகியவை கதை நடக்கும் இடங்களின் சூழலுக்கு ஏற்றால் போல் ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தாலும் அவையும் சில இடங்களில் நெருடல்கள் ஏற்படுத்துவதை தவிர்க்க முடியவில்லை. இதனால் சிறியவர்களும் குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து பார்க்க முடியாத சூழலை இந்த மாதிரியான காட்சிகள் ஏற்படுத்தியுள்ளன.